தேவர் மகன் திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர்தான் நடிகை நீலிமா ராணி. பின்னர் சின்னத்திரையில் மெட்டி ஒளி, ஆசை, அத்திப்பூக்கள், கோலங்கள், வாணிராணி என கடந்த 20 வருடங்களாக நடித்து வருகிறார் சீரியல் நடிகையான நீலிமா ராணி. பாண்டவர் பூமி, சந்தோஷ் சுப்பிரமணியம், திமிரு, குற்றம் 23, நான் மகானல்ல, பண்ணையாரும் பத்மினியும் போன்ற பல படங்களிலும் சிறு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிறார் நீலிமா. தற்போது ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கும் நிலையில் கவர்ச்சியான புகைப்படங்களை பதிவிட்டிருக்கிறார் நீலிமா ராணி. அந்த வகையில் கருப்பு நிற கவர்ச்சி உடையில் காரின் மேலே அமர்ந்தபடி புகைப்படத்தை வெளியிட்டுள்ள நீலிமா ராணி புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள், அட இது என்னடா பென்ஸு காரு மேலே இப்படி ஒரு ஃபிகர் நிற்கிதுன்னு இலசுகள் வட்டமடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காஸ்ட்லி பென்ஸுன்னு நெகு நெகுன்னு இருக்குன்னு என காரை வர்ணிப்பது போல இரட்டை அர்த்தத்தில் நீலிமா ராணியை வர்ணித்து தள்ளிட்டாங்க அவருடைய ரசிகர்கள். இது மட்டும் இல்லாமல் போதா குறைக்கு தன்னுடைய முதுகலகை எடுப்பாக தெரியும் விதமான வீடியோக்களையும் வெளியிட்டு ரசிகர்களை சீண்டி பார்த்துருக்காரு நீலிமா ராணி. இதனை பார்த்த இலசுகள்லாம் இதை மாதிரி கட்டையை தான் கட்டினா கட்டணும்னு கண்ணா பின்னான்னு கமெண்டில் வர்ணித்து தள்ளுறாங்க. உண்மையிலேயே சீரியல் நடிகையான நீலிமா ராணிக்கு ஒரு நல்ல நடிகையாகிறதுக்கான எல்லா தகுதியும் இருந்து அவங்க தமிழ் சினிமாவை தவற விட்டவங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அந்தளவுக்கு இவங்களுக்கு எல்லா தகுதியுமே இருந்திருக்கு. ஆனாலும் இவருக்கு ஏனோ வாய்ப்பு தான் கிடைக்கவில்லை. நீலிமா ராணியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.